ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பார்க்க போகிற வீடியோ மீன ராசி. எதையும் தாங்கும் இதயம் உள்ளவர்கள், எதை பற்றியும் கவலை கொள்ள மாட்டார்கள், எந்த சூழ்நிலையையும் சுலபமாக எதிர்கொள்ளும் மனோதிடம் படைத்தவர்கள். குருவ ராசிநாதனாக கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் இரக்க குணம் படைத்தவர்கள். இயல்பாகவே வந்து உதவும் மனம், உதவும் மனப்பான்மை கொண்டவர்கள். தன்னிடம் உள்ளது தன்னை சார்ந்தவர்கள், தன்னை நம்பி வந்தவர்கள் என எந்த நிலையிலும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவக்கூடிய நல்ல உள்ளம் படைத்த இவர்களுக்கு கடவுளின் அருள் என்றும் உண்டுங்க. அதாவது உங்களை கடவுள் வந்து சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார்னு கண்டிப்பாக அடித்து சொல்லலாம். மீன ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலாருமே நிச்சயமாக நல்ல குணாதிசயங்கள் கொண்டவங்க தான். அடுத்து உங்களுக்கு எல்லளவும் கெடுதல் நினைக்கக்கூடிய மனம் இயல்பாக இவங்களுக்கு கிடையாது. சூழ்நிலை சந்தர்ப்பம் அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு போகலாம் ஒழிய ஒருத்தவங்களை கெடுக்கணுன்ற எண்ணம் இவங்க மனதளவிலும் துளி கூட இருக்காது. மற்றபடி இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு இவர்களுக்கு சில விரயங்கள், வீண் விரயங்கள் இருக்கத்தான் செய்யும். அதாவது ஒரு பக்கம் வருமானம் இருந்தாலும் லாபம் இருந்தாலும் கூட இவர்களுக்கு பெரிய அளவுக்கு சேமிப்புன்றதற்காது. செலவுகள் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும், அதாவது அடுத்தடுத்த செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். மற்றபடி வந்து இவர்களுடைய செயல்பாடுகள், சிறப்பான முடிவுகள், சரியான செயல் விதம் இருக்கும். அதே மாதிரி இவர்களை பொறுத்த அளவுக்கு குடும்பத்துக்கு செயலோட மற்றவர்களுக்கு அதிகமாக செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். தன்னை நம்பியவங்க அப்படின்னு பார்க்கும்போது தன்னை சார்ந்தவர்களுக்கு மிக குறைவாகவும் தன்னை நம்பி வந்தவர்களுக்கு அதிகமாகவும் செய்யக்கூடிய செயல் கொண்டவங்க, நல்ல குணம் உள்ளவங்க. புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவாங்க, புனித காரியங்களில் ஈடுபடுவாங்க, தலைமை தாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. எப்போவுமே தன்னடக்கம் இவங்க கூடவே இருக்கும், அது எப்போவுமே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே கூட எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் கூட பெருசாக தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க, அந்த பழமொழி இவங்களுக்கு அப்படியே அக்யூரட்டாக பொருந்தும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இளம் வயதில் கொஞ்சம் குறும்புத்தனமாகவும் கொஞ்சம் முன்பின் முரடனாகவும் கோவம் கொண்டவர்களாக இருந்தாலும் கூட, அதாவது நடுத்தர வயதில் நிச்சயம் நல்ல அனுபவசாலியாகவும் பொறுப்பு மிக்கவராகவும் தன்னுடைய செயல்பாடுகள் சிறப்பானதாகவும் தன்னை நம்பியவர்கள் தன்னை சார்ந்தவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாரன் போல் இருப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு திருமணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு ரொம்ப வாயாடும், ரொம்ப பேசுவோம், இப்போலாம் ரொம்ப பக்குவமாக இருக்குது, இப்போ எவ்வளோ சாதுவாக, எவ்வளோ அமைப்பாக, எவ்வளோ குணவானாக இருக்குது, எவ்வளோ திறன்பட செயல்படுது, திறமையாக தன் குடும்பத்தை எப்படி முன்னுக்கு கொண்டு வரணும்னு பார்க்குது, அந்த பொண்ணு எவ்வளோ டேலண்ட்டாக இருக்குது, அந்த பையன் எவ்வளோ திறமையாகிட்டான். திருமணத்துக்கு முன்னாடி ஊதாரியாக ஊரை சுற்றிட்டு இருந்தான், சொல்கிற பேச்சுக்காக மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டான், இப்போ நல்ல வேலைக்கு போகிறான், கை நிறைய சம்பாதிக்கிறான், வண்டி வாங்கிட்டான், ஊடு கட்டுறான், நல்லா இருக்கான்ப்பா, ஏதோ மனசுக்கு பார்க்க ஏதோ நல்லா இருக்கான், தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அந்த நல்ல பேர்ன்றது வரும். அந்த மாதிரி நடுத்தர வயதுக்கு பிறகு மீனராசி ஆண் பெண் இருபாலாருமே நல்ல ஒரு நிலைக்கு செல்லுவாங்க. நல்ல குணம் கொண்ட இவர்கள் நிச்சயமாக கடவுள் அருள் எப்போதும் இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு வருமானத்தை மிஞ்சிய செலவுகள் சற்று மிகுதியாக இருக்கும், அதாவது வருவாய் குறைவு, செலவுகள் சற்று அதிகமாக இருக்கிறதுனால எவ்வளோதான் வந்தாலும் கூட உங்களுக்கு அது ஒரு பெரிய அளவுக்கு சேமிப்புன்றது குறைவாக தான் இருக்கும். சேமிப்பு குறைவு, செலவுகள் சற்று மிகுதியாக இருக்கும், தேவையற்ற செலவுகள் அவ்வளவா செய்ய மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமும் சேமிப்புமாக செயல்பட்டாலும் கூட செலவுகள் இருந்துட்டு தான் இருக்கும், சரிங்களா? இந்த காலகட்டம் அந்த மாதிரியான ஒரு நிலை. மற்றபடி வந்து பேச்சு வாக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் கவனம் தேவை. அதாவது இயல்பாகவே மீனராசியை பொறுத்த அளவுக்கு சில விஷயங்களில் வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அது எப்படியாவது காப்பாற்றினுன்ற எண்ணம் இருக்கும். அவ்வளோ ஈஸியாக வந்து எதையுமே வெளிப்படையாக சொல்லிடவும் மாட்டாங்க, நிதானமாக இருப்பாங்க, பேச்சில் ரொம்ப கவனம் இருக்கும், தெளிவாக பேசுவாங்க. இவர்களுடைய பலம் என்ன அப்படின்னா எந்த ஒரு பதட்ட நிலையிலும் மனம் பதைக்காமல் பதட்டமின்மை இருக்கவே இருக்காது, பதட்டமே இருக்காது, ரொம்ப ரிலாக்ஸாக, ரொம்ப சாதுவாக, ரொம்ப பொறுமையாக செயல்படுவாங்க. சிலர் கோவப்படக்கூடிய இடத்துல எவ்வளவு பண்பு, அதாவது இவங்களாம் இவ்வளோ பொறுமையாக இருக்காங்கன்ற மாதிரி இவர்களுடைய பொறுமையை அந்த இடத்துல நிலைநாட்டுவாங்க. ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, எல்லா விஷயமுமே தெரியும், ஆனால் தேவையின் போது பயன்படுத்தக்கூடிய சரியான திறமை உள்ளவர்கள் இவர்களே. அதனால் மீனராசி ஆண் பெண் இருபாலாருமே வாழ்க்கையில் ஓட்டம் நிறைஞ்சிருக்கும், ஒரு நிலையான அமைப்பில் இருக்காது. இன்று ஒரு நிலை, நாளை ஒரு நிலை, மாற்றங்கள் நிறைஞ்ச ஒரு அமைப்பு. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி சில விஷயங்கள் அமையலைனாலும் கூட கடவுள் துணை இருப்பதனால் எப்பவுமே பெரிய அளவுக்கு ஆபத்தில் சிக்க மாட்டாங்க. பணம்ன்றது இவங்க கையில் இருந்துகிட்டே இருக்கும், அதாவது அவர்களுடைய பணம் இல்லைனாலும் மற்றவர்களுடைய பணமாவது கையில் புலங்கி கொண்டு தான் இருக்கும். பணப்பிரச்சனைன்றது இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது. இவர்களுடைய உதவி, இவர்களுடைய தான தர்மங்கள் எப்பவும் இவர்களுக்கு பக்கத்துணையாக இருந்து எல்லா விதத்திலும் இவர்களுக்கு கட்டி காப்பாற்றும்னு சொல்லலாம். அதனால் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு சில விஷயங்களில் கூடுதல் கவனம் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி இவங்களை பொறுத்த அளவுக்கு எல்லா விஷயத்திலும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க விரும்புவாங்க,
சரிங்களா. ரொம்ப நீட்னஸ்ஸாக தன்னுடைய செயல்பாடுகள் யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நாலு பேருக்கு கட்டுப்பட்ட மாதிரி இருப்பாங்க. ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்க அப்படின்றதுனால இவங்களுக்கு கோவம்லாம் இருக்காதுன்னு சொல்லிட முடியாது. கோவப்பட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப கோபம் அதிகமாக இருக்கும். அதாவது பெரிய மனுஷன் அவன் கோவமே பட மாட்டான், அவனே கோவப்படுறான்னா நியாயமானது இருக்கும், விட்டுட்டு போங்கடான்னு சொல்கிற மாதிரியான ஒரு நிலையில் தான் இவங்களுடைய கோபம் இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து கோவப்படுறது, எல்லா இடத்துலையும் வந்து திட்டிகிட்டு இருக்கிறது, எல்லா இடத்துலையும் வந்து தன்னுடைய எதிர்ப்பை காமிக்கக்கூடியவர்கள் கிடையாது. ரொம்ப பொறுமை, சாது, எல்லா விஷயத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் பொருந்தியவர்கள், நிலை தடுமாற மாட்டார்கள், எந்த சூழ்நிலையிலும் சொன்ன சொல் தவறாமல் செயல்படக்கூடிய அந்த ஒரு பலம் இருக்கும். அதனால் மீனராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலாருக்குமே இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். கவலைப்படாதீங்க, கடவுளின் அருள் உங்களுக்கு துணை நிற்பதனால் எல்லா விதத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. நீங்கள் எப்போ ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ கடவுள் நிச்சயம் உங்கள் கூட இருப்பார். இந்த ஒரு நிலையை புரிஞ்சவங்க இவங்க தான். இயல்பாகவே வந்து விரயங்கள் சற்று மகுதியாக இருந்தாலும் எந்த நிலையிலும் கவலை என்பது மனதளவில் இல்லாமல் ஒரு ஜாலியாக சாதுவாக நாலு பேருக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் கொண்ட எல்லாருக்குமே நல்லது நடக்கும்ன்றதை முற்றும் உணர்ந்தவர்களே மீனராசி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத கொண்டாடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.